நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசங்க, கண்ணதாசன் விட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு செட்நாட்டில் இதை மருந்துன்னு சொல்லுவாங்க, மருந்துன்னு சொல்லலாம், ஆனால் மருந்து மாதிரி இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் அது. என்னென்னா வந்து கறிவேப்பிலை குழம்புங்க, ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வயிற்றுலையும் இப்போ நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னன்னா வயிற்றில் வந்து விஷத்தன்மை ஜாஸ்தி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கறிவேப்பிலையை நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பாகாது, இல்லை குழம்பாவது வச்சு சாப்பிட்டோன்னா அது வந்து நம்ம வயிற்றில் இருக்க அந்த விஷத்தன்மை இதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும்ன்றாங்க. அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா, மருந்து இல்லாத மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா, அதே சமயத்தில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இப்போ நம்ம செய்யலாம். அதுக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், இது காயணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதில் வரமிளகா 10 வரமிளகாங்க, சுருள் மிளகாவும் 1 குண்டு மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் எந்த மிளகா 1 மிளகாயாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, நல்லா 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் புளி, இந்த பாருங்க, 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவு குட்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம், இல்லைன்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அது புளிப்பு மட்டும் நான் கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன், நான் இவ்வளோ கூட போட வேண்டாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வதக்க வேணாம் தேங்காயை. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும், அவ்வளோதான். முதல் கருகப்பில் வந்து 2 கைப்பிடி போட்டிருக்கேன் நான் அதில், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருகப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் பிஞ்சு கருகப்பிலையாக இருந்தால் இன்னும் வாசனை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட் பச்சையில் வருது இல்லைங்க, அந்த கருகப்பிலை கொஞ்சம் சேர்ந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க, நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் இப்போ தாளிச்சிடலாம் கடுகு. சின்ன வெங்காயம் பாருங்கள், 15 சின்ன வெங்காயம் ரவுண்டாகவே வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, இதில் சின்ன வெங்காயம். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா அந்த நல்லாயிருக்கும், அந்த இது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த குழம்புல. இது வதங்கிட்டு இருக்கும்போதே பூண்டு 10 பல் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சதால் மாதிரி ரப்பர் பேண்ட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் பிரிஞ்சு. இப்போ இதில் தக்காளி, 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதில் புளியும் போட்டுக்கும், இதில் தக்காளியும் போட்டுக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு, நீங்கள் தக்காளியை ஜாஸ்தியாக்கிட்டு புளியை கம்மியாக்கலாம், இல்லை புளியை ஜாஸ்தியாகிட்டு தக்காளியை கம்மியாக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க, சாதத்தில் போடும்போது ஒரு சுருக்குன்னு இருக்காது, சப்புனாயிரும். ஓரளவுக்கு புளி இருந்தால் அது நல்லா இருக்கும் அந்த கருகப்பிலை குழம்புக்கு. இப்போ பாருங்கள் இது நல்லா குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக, இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடலாம் இதில். அவ்வளோதாங்க, இது நல்லா 1 கொதி கொதிக்க விடணும்.
பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு ஊற்றிக்கிறதுக்கு. இதில் மொத்தமாக உங்களுக்கு இருக்கிறது வெங்காயம் பூண்டு தான். இது வந்து நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு உங்களுக்கு பிசரும்போது, சாதத்தில் போட்டு பிசரும்போது இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நான் சின்னதாக்கிட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும். அதே சமயத்தில் வெங்காயம் நிறையா இருக்கும். வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா அந்த குழம்போடு சாப்பிட்டிங்கன்னா நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. ஆனால் புளி நான் வச்ச அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. புளி வந்து நல்லா இவ்வளோ பெரிய உருண்டை, பெரிய லெமனாக எடுத்திங்கன்னா அதில் ஆஃப் லெமன் அப்படி போடலாம் நீங்கள். அந்தளவுக்கு புளி வதக்கும் போது போட்டு அதை போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு தக்காளி இவ்வளோ புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த அளவு குழம்புக்கு. இன்னும் ஜாஸ்தியாக்கணும் புளி, இது தக்காளியும் ஜாஸ்தியாக்கணும். இது வந்து நான் போட்டது கரெக்டான இது. இந்த புளிப்பும் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா இது சாதத்தில் ஊற்றிக்கும் போது சுருக்குன்னு கரெக்டாக இருக்கும் அந்த சாதத்துக்கு. வெறுமனை சாப்பிடும்போது உங்களுக்கு சுருக்குன் இருக்க மாதிரி தெரியும். லாஸ்ட் நீங்கள் பண்ணிவிட்டு நான் நீங்கள் புளியை கம்மியாக போட்டு வெறுமனை சாப்பிடும்போது சுருக்குன் இருக்க மாதிரி தெரியுங்க. ஆனால் நீங்கள் சாதத்தில் ஊற்றிக்கும்போது அது சப்புன்னு ஆயிரும். அதனால் வந்து எப்போவுமே நல்லா இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு ஊற்றிட்டு ஊற்றணும்னா புளியை, ரசம் எல்லாமே புளி குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுருக்குன்னு ஊற்றுனீங்கன்னா சாதத்தில் போட்டுக்கும்போது அது கரெக்டான இதில் இருக்கும், உங்களுக்கு பதத்தில் இருக்கும் அந்த குழம்பு. இந்த குழம்பு வந்து கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வாழ்முடன்.